அன்பான விவசாய பெருமக்களை வணக்கம் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த நமது பூமி பதிவில் கத்திரியில் சத்து பற்றாக்குறை அதோட அறிகுறி மற்றும் அதோட நிவர்த்தி செய்கிற முறை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம விவசாயிகள்ட்டையே பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறைக்கும் நோய்க்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்க அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவுங்க ஒரு பயிருக்கு அப்படின்னா மூன்று விதமான சத்துக்கள் தேவைப்படுதுங்க முதல்நிலை சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் மூன்றாம் நிலை சத்துக்கள்ங்க முதல்நிலை சத்துக்கள்னு பார்த்தா தழை மணி சாம்பல்ங்க இரண்டாம் நிலை சத்துக்கள்னு பார்த்தா கால்சியம் மக்னீசியம் சல்ஃபருங்க மூன்றாம் நிலை சத்து அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா போரான் குளோரின் காப்பர் இரும்பு மேங்கனீஸ் மாலிப்டீனம் நிக்கல் துத்துநாகம் இது எல்லாங்க மொத்தத்தில் ஒரு பயிர் வளர்கிறதுக்கு பதிமூணு வகையான சத்துக்கள் தேவைப்படுதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சத்துக்களோட பற்றாக்குறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முதல்நிலை சத்துக்கள் அதாவது இந்த முதல்நிலை சத்துக்கள் இல்லாமல் பயிர் வளர்கிறவே மகசூல் தரவோ ரொம்ப கஷ்டங்க இதில் முதல்நிலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தலைச்சத்துங்க அதாவது நைட்ரஜன் நீங்கள் சொல்லக்கூடிய தலைச்சத்துங்க இந்த பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த படத்தில் உள்ளது மாதிரி இலைகள் இருக்குங்க இந்த தலைச்சத்து என்னத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையை தயாரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க ஏன்னா இது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது அதே மாதிரி இது நீங்கள் புரோட்டீன் சத்து அப்படின்னு கூட சொல்லலாங்க இதோட அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி இலை வெளிர் மஞ்சளாக இருக்குங்க அதுக்கப்புறம் நல்ல ஆகிடும் இலை ஆட்டோமேட்டிக்காக உதிந்துருங்க இலை சிறுக்கும் மேலே உள்ள நுனி எல்லாம் சிறுக்கும் தண்டு ரொம்ப மெலிசாக இருக்கும் பயிர் வளர்ச்சி இல்லாமல் குந்திடுங்க பயிர் அதே மாதிரி பழைய இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தடிச்சு விறப்பாகி மடக்குனாவே உடையுங்க இதுதான் தலைச்சத்தோட பற்றாக்குறை அறிகுறிங்க அடுத்து முதலிலை சத்தில் பாஸ்பரஸ் அதோடய பற்றாக்குறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள மாதிரி இருக்குங்க இதோட பயன்னு பார்த்தா தாவரத்தோட ஒளிர்ச்சே ஒளிச்சேர்க்கைக்கும் பயிர் தண்டெல்லாமே நல்லா திடமாக தடிமனாக வர்றதுக்கும் பயிர் நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கும் நல்ல வேர் பிடிப்பு அதனால் வேர் நல்ல நீரை தாங்கி வளர்கிறதுக்கும் நல்ல மகசூலுக்கும் உதவுங்க இதோட பற்றாக்குறை அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா அடிய சகப்பு இல்லைன்னா கத்திரிப்பு நிறத்தில் இருக்குங்க இலை இலை பார்த்திங்கன்னா வெளுத்து இருக்கும் பூ காய் வைக்காது அப்படியே பூ காய் வச்சா கூட உதுந்து போயிடுங்க வேர் வளர்ச்சி இல்லாமல் மண்ணோட பயிர் பிடிமானம் அதாவது மண்ணிலேயே பயிர் பிடிமானம் இல்லாமல் கம்மியாக இருக்கும் அடுத்து முதல்நிலை சத்தில் பார்த்திங்கன்னா மூணாவதாக இருக்கிற சத்து சாம்பல் சத்துங்க இதோடய பற்றாக்குறை அறிகுறின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இதோட பயன்னு பார்த்தா பயிரில் நோய்க்கு எதிராக வளர்கிறதுக்கும் பூச்சியை கடிப்பெல்லாம் தாங்கி வளர்கிறதுக்கும் பயிரோட வேர் பட்டை இதெல்லாம் திடமாக வளர்கிறதுக்கும் வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்கும் ஒளிச்சேற்கையை ஊக்குவிக்கவும் பயன்படுதுங்க இதோடய பற்றாக்குறை அறிகுறின்னு பார்த்தா கீழே உள்ள இலை எல்லாமே புள்ளி புள்ளியாக இருக்கும் சுருண்டு போயிருங்க இதோடய இலை ஓரம் ஃபுல்லாகவே மஞ்சள் இல்லைன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் இலையை பார்த்திங்கன்னா தீஞ்ச மாதிரி இருக்கும் தண்டு பலம் இல்லாமல் குறைஞ்ச வேரோட பயிர் அப்படியே காஞ்சி பூக்காயெல்லாம் நிறம் இல்லாமல் ருசி இல்லாமல் இருக்குங்க இந்த மூணு பேரூட்ட சத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கு மிக மிக அவசியமானதுங்க இதை நிவர்த்தி இந்த மூணு பேரூட்ட சத்துக்கள் தாம் இல்லை குறைஞ்சிச்சுன்னா அதை நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இயற்கை முறையில் பார்த்த அத்தனையுமே இதுக்கு உறுதுணையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பழதானிய விதைப்பு முறைன்னு பல தானியத்தில் பல தானியம் போடுறதுனால இதில் பார்த்திங்கன்னா முதல்நிலை சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் மூன்றாம் நிலை சத்துக்கள் இது மூணுமே இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பஞ்சகவ்யா சொல்லியிருக்கோம் இந்த பஞ்சகவ்யாவில் உங்களுக்கு தெரியும் தலை மணி சாம்பல் போன்ற பேரூட்ட சத்துக்கள் இருக்குது அதை வந்து இலைவழியாக கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மீனோ அமிலத்தில் தலைச்சத்து எல்லாமே நிறைய இருக்குது இந்த எலும்பு உரோன்னு சில பேர் போடுவாங்க அதுவும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதே போல் காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகிக்கிறதுக்கு அசோஸ்பைரிலத்தை பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து தலைச்சத்து பற்றாக்குறை நிவர்த்தி ஆகிடுங்க அதே போல் அதிகப்படியான மணிச்சத்து ரொம்ப குறைச்சலாக இருக்குங்கும் போது அதை வந்து ரொம்ப ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ராக் பாஸ்பேட் கூட போடலாம் இது வந்து கெமிக்கல் கிடையாது இது வந்து ஒரு மண்ணு தாங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இதை பயிருக்கு விரைவில் எடுத்து கொடுக்குறதுக்கு பேக்டீரியாவை பயன்படுத்தலாங்க அடுத்து சாம்பல் சத்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் பஞ்சகவ்யா எரு அமிலம் இது மட்டும் இல்லாமல் கிரானைட் டஸ்ட்டு சாம்பல் போன்றவற்றை போட்டு பற்றாக்குறையை நம்ம சரி பண்ணிக்கலாங்க விவசாய பெருமக்களே இந்த பதிவில் முதல்நிலை சத்துக்கள் பற்றாக்குறையை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் இரண்டாம் நிலை சத்துக்கள் எப்படி வந்து அறிகுறி இருக்கும் அதோட பற்றாக்குறை அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிற விவசாயிகளுக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்கள் மிக்க நன்றி